வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மௌனம் கலைத்த ஓபிஎஸ் அசிங்கப்படுத்தின கட்டாயப்படுத்தி ராஜினாமா. தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் மறைந்த ஜெயலலிதாவின் சமாதிக்கு முன்னார் அரை மணி தியாலத்துக்கு மேலாக மௌன அஞ்சலி செலுத்தி வருவதாக. இதனால் மெரினா கடற்கரையில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கருத்துக்கள் வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் சுமார் அரை மணித்தியாளர்களுக்கு மேலாக கண்ணீர் வடித்துக் கொண்டு கண்ணீரை விட்டுக்கொண்டு ஜெயலலிதாவின் சமாதிக்கு முன்னால் மௌன அஞ்சலி செலுத்தியுள்ளார். அல்லது தியானத்தில் இருந்தது போன்று அவர் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தார். இதனால் மெரினாவில் திடீர் பரபரப்பும் மக்களுக்கிடையே பலத்த சந்தேகங்களும் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பல உண்மைகளை தெரிவிக்கப் போகிறேன் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்தார். அதன் பின்பு அவர் குறிப்பிட்டதாவது, முதலமைச்சராக தன்னை இருக்கும்படி அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா வாய் திறந்து கூறியதாகவும், முதலமைச்சராக தன்னை இருக்கும்படியும் பொதுச் செயலாளராக மதுசூதனன் இருக்கும்படியும் மருத்துவமனையில் இருந்தபோது ஜெயலலிதா கூறியதாக பன்னீர்செல்வம் தற்போது ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது கண்ணீர் விட்டு அழுது கொண்டேன். மேலும் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது சுமார் 70 நாட்களுக்கு பின்னர் தன்னை அழைத்து பேசியதாகவும், முதல்வர் ஆனது எப்படி என்பது குறித்தும் அவர் விளக்கினார். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது, அவர் இறந்து விட்டார், கழக பொதுச் செயலாளர் முதல்வர் ஆகிய பொறுப்பை ஏற்று நடக்க உரிய மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என பலர் என்னிடம் கேட்டுக்கொண்டனர். கழக பொதுச் செயலாளராக கழக அவைத்தலைவர் மதுசூதனன் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். முதல்வராக நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்றார்கள். அதை நான் மறுத்தேன். எல்லோரும் வற்புறுத்த பிறகுதான் நான் ஏற்றுக்கொண்டேன். ஜெயலலிதா இறந்த பிறகு அமைச்சர் விஜயபாஸ்கர் என்னிடம் வந்து, திவாகர் சார், உங்களை முதல்வர் பதவியை விட்டுத்தர சொன்னார் என்று கூறினார். இன்று அவர் பல மறைக்கப்பட்ட உண்மைகளை போட்டுடைத்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை இனிவரும் வீடியோக்களில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த நண்பர்களே, இது போன்ற வீடியோக்களை மேலும் நீங்கள் பார்ப்பதற்கு எங்களுடைய சேனலை நீங்கள் கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.